தமிழில் பேசி நல்லா இருக்கும்ல தாதரவன்ல வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் மேடையில் வந்திருக்கும் பெரியவர்களுக்கும் என் உயிருக்கு நிகரான தமிழ் மக்களுக்கும் நன்றிகளை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நாயை பெயை தயாரிப்பாளருக்கு வாழ்த்துக்கள். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு நாயா பெயா ஒருத்தர் அலைஞ்சார் இந்த டைட்டில் வாங்குறதுக்கு. ரஞ்சித் சார் அவர்கள் வந்திருக்காங்க, தயா சார் வந்திருக்காங்க, அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா அவர் நண்பர்கள் சொல்கிறேன்னு சொன்னார், கொஞ்சம் பேர் உட்டானி அப்பவுமே சொன்னார். ரொம்ப சந்தோஷம் சார், நீங்கள் உண்மையிலே ரொம்ப பெரிய தயாரிப்பாளராக இந்த திரை உலகத்தில் நீங்கள் வரணுங்கிறது எல்லோரோட கைத்தட்டலோடு உங்கள்ட்ட சொல்கிறோம். அந்த கட்டிங் வெட்டிங்னு வச்சிங்கல்ல, ஒட்டிங் கட்டிங், அதே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் என்ன ரீல் கட் பண்ணுற மாதிரி வச்சுருங்க, ரீல் கட் போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஓகே பரவாயில்ல, ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தீங்க. இந்த இதில் வந்து தினேஷ் மாஸ்டர் வந்து ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காரு. பொதுவாக அவருக்கு வந்து இந்தியா லெவலில் பிஸ்னஸ் இருக்கும் தினேஷ் மாஸ்டருக்கு. இந்த படமும் இந்தியா லெவலில் வந்து நிச்சயமாக நல்லா ஓடும். ஏன்னா இந்த படத்தை எல்லோரும் விரும்பி பார்ப்பாங்க. ஏன்னா மனைவி வந்து பேயாக இருக்காங்கன்னு சொன்னாங்க. அதெல்லாம் சும்மா, 95 மனைவி தெய்வமாக தான் இருக்காங்க, பேயாலாம் கிடையாது. 95 மனைவி எல்லாருக்கும் வந்து தெய்வமாக தான் இருக்காங்க. ஒவ்வொரு கணவனுக்கும், ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும், ஒவ்வொரு சொந்தத்துக்கும் அவங்கள வந்து மனைவியை சும்மா விளையாட்டாக சொல்லுவாங்க, ஆனால் உண்மையிலே கிடையாது. மனைவி எல்லாருக்கும் தெய்வம் தானேங்க இருக்கு, ஓகே தானே? கரெக்டு, எல்லாருக்கும் தெய்வம். மனைவி வந்து உண்மையாக நேசிக்கிற அத்தனை பேருக்கும் மனைவி வந்து தெய்வம். இது வந்து நாயே பேய, அவர் வந்து பேயை லவ் பண்ணுறாராம். புதுசு கான்செப்டு, அதாவது ஒரு கதை முன்னாடி ரொம்ப நாளைக்கு முன்னாடி படிச்சிருக்கேன். ஒரு அம்மா வந்து ரொம்ப அலங்கம் அசிங்கமாக இருப்பாங்க. நான் உனக்கு வந்து அசிங்கமாக வேணுமா நல்லா வேணுமா அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து சொல்லுவார், நீ உன் இஷ்டம், நீ எப்படி வேணாலும் இரு. அதனால் அவர் 24 ஹவரும் அழகாக இருப்பாங்க. அந்த மாதிரி இவர் வந்து லவ் பண்ணும்போது இறந்தவங்களை லவ் பண்ணுறாரு சொல்கிறாங்க. உண்மையிலே ஆத்மானே ஒன்று இருந்தால் அந்த ஆத்மா உண்மையிலே லவ் பண்ணும். இயக்குனர் அவர்கள் மிக அற்புதமான ஒரு பாடல் எழுதியிருக்கதா சொன்னாங்க. அந்த எங்கே இருக்கு? வணக்கம் சார், ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தீங்க. உண்மையில் ரொம்ப உண்மையாக யதார்த்தமாக நீங்கள் பேசுகிறீங்க, ரொம்ப வாழ்த்துக்கள். உங்களுக்கு நிறையா படங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் எதுக்கோ வருத்தப்பட்டு கோயிலுக்கெல்லாம் போனேன். நீங்கள் சொன்ன டயலாக் இங்கே பார்க்குறவங்க அத்தனை பேருக்கும் ஒரு ஊன்று, பிறந்தது ஜெயிப்பதற்கு, பான் டு வின் அப்படின்ற மாதிரி ஒரு வெற்றியாக இருக்கும் அந்த சாங்கு. அது மாதிரி நிச்சயமாக இருக்கும், ரொம்ப சந்தோஷம். இசை அமைப்பாளர் மிக அற்புதமாக வந்து இசை அமைச்சிருக்காரு. கேமராமேன் வந்து அற்புதமான ஒரு ஒளிப்பதிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கு எல்லாம் காரணம் முக்கியமாக டான்ஸ் மாஸ்டர் அவர்கள் கூடவே இருந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் நிச்சயமாக. ஏன்னா அவர் நான் அவரும் ஒரு 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 8 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஃபைட் பண்ணிட்டு போவேன், அவர் சாங் பண்ண வருவார், அவர் சாங் பண்ணிட்டு போவார், நான் ஃபைட் பண்ண போவோம். அப்படி தான் ரெகுலராக நாங்கள் இருந்துக்கிட்டு இருந்தோம். இப்போ நான் வந்து அப்படியே ப்ரொடியூசர் டைரக்டர் ஆனால அதான் கேட்டேன், மாஸ்டர் ஆன பிறகு எல்லாம் ஒதுக்கிட்டாங்களா, மாஸ்டர் ஹீரோ ஆனவங்களும் ஒதுக்கிட்டாங்களானே, இல்லை நான் பிடிச்சிட்டேன் அப்படின்னாரு, நான் விட்டுட்டேன் அப்படின்னு. ஏன்னா என்ன நினைப்பாங்கன்னா, அவர் தான் ஹீரோ ஆகிட்டாரு, அப்புறம் ஏன் விடணும்? ஒரு மிகப்பெரிய திறமசாலியை விட்டுருப்பாங்க. நல்ல வேலை அவர் கேட்ச் பண்ணிட்டார். தமிழ் திரையுலகத்துக்கு ஒரு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி அவர் தினேஷ் மாஸ்டர். தமிழ் மட்டும் இல்லை, சவுத் இந்தியா மட்டும் இல்லை, இந்தியா லெவலில் ஒரு மிகப்பெரிய வெற்றி அவர் மாஸ்டராக கிடைச்சது. ஏன்னா அவ்வளோ அன்பானவர், பண்பானவர், ரொம்ப பணிவானவர். அவர் உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வெற்றி பெறணும், அதுதான் முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் இயக்குனருக்கெல்லாம் முக்கியமானவர். இன்றைக்கி வந்து யாரை சொன்னாலும் சரி, இப்போ கூட யாரோ பேசும்போது சொன்னாங்க, அவர் படம் பார்த்து தான் நான் வந்தேன் அப்படின்னு நம்ம ப்ரொடியூசர் தான் சொன்னார். அதே மாதிரி எல்லாருக்குமே அவரோட பாதிப்பு இருக்கும். எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட ஒரு அவரை பார்த்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி பாக்யராஜ் சார் பார்த்தா இந்தியா மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்க அத்தனை தமிழர்களுக்கும் அவரோட கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் வந்து யாருக்குமே பண்ண முடியாது. அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு இயக்குனர் அவர் பாக்யராஜ் சார். உண்மையிலே அவருக்கு வந்து நம்ம வந்து இந்த காலகட்டத்தில் இன்னொரு 50-100 வருஷம் ஆனாலும் அவருக்கு திரைக்கதை யாரும் அசைக்கக்கூட முடியாதுங்கிறது தான் என்னோடய எண்ணம். ரொம்ப சந்தோஷம் சார். அப்புறம் எடிட்டர் மோகன்ஜி, மோகன் சார், அவர் வந்து நான் அவர்கிட்ட நிறைய ஃபைட்டர்ஸாகவே நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதே இளமையோட அதே சிரிப்போடு அவர் எப்பவும் காட்சி அளிக்கிறாரு. அதனால தான் அவங்க ரெண்டு பசங்களும் மிகப்பெரிய ஸ்டார் ஆக்கி விட்டார். ரொம்ப சந்தோஷம் அண்ணா இங்கே வந்திருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். எழில் சார் வந்து ஒரு மிகப்பெரிய திறமையான டைரக்டரு, அவரும் அந்த விழாவுக்கு வந்ததில் ரொம்ப சந்தோஷம். மோகன்ஜி அவர் வந்து நான் பேச ஒரு சங்கடமாக இருக்கினார், ஆனால் கிளி கிளினி கிழிச்சார் இந்த போன படத்தில். அவ்வளோ மிகப்பெரிய திறமையான மாஸ்டர். அப்புறம் ரோபாசங்கர் சார் வந்து ஹீரோயினி சொன்னார், என்னம்மா சம்பளம் ஜாதி கம்மியாக கொடுத்தாங்களே, அது ஒரு ஃபேஷன் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து நம்ம சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா,
கிழிஞ்சி போன ட்ரெஸ்ஸையோ கிழிஞ்சி போன செருப்பையோ போட்டாக்க அவங்க வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் உண்மையான இது. ஏன்னா அந்த கிழிஞ்சதுக்கு வந்து அவ்வளோ அர்த்தங்கள் சொல்கிறாங்க. வீட்டில் கூட நம்ம பொங்கலுக்கெல்லாம் எல்லாத்தையும் தூக்கி எரிச்சிருவோம். ஏன்னா கிழிஞ்சி போன துணியோ இல்லை பழசோ இருக்கக்கூடாதுன்னு தூக்கி வெளியே போட்டுருவோம். அது வந்து அந்த மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. உங்களுக்கு யாராவது சொல்லலைன்னா அந்த கிழிஞ்சி போன ட்ரெஸ்ஸை மாற்றிடுங்க, அது மாடியில் போய் நிற்கலாம், வேறு மாதிரி கூட நிற்கலாம், சூப்பராக இருக்கும். உண்மையிலே உங்கள் தமிழுக்கு நான் வந்து ரொம்ப அடிமையாயிட்டேன். ஏன்னா நாங்கே சொன்னேன், டான்ஸ் மாஸ்டர் சொன்னேன், அடே எங்கள் அப்பா இவங்க என்ன அழகாக தமிழ் பேசுகிறாங்க அப்படின்னு. நீங்கள் தமிழ் இல்லையா, நிச்சயமாக ஆண்டவட்ட வேண்டிக்கிறது நீங்கள் மிகப்பெரிய ஹீரோயினே வரணும், மிக மிகப்பெரிய ஹீரோயின். உங்களோட அழகு இருக்குது, அடக்கம் இருக்குது, பண்பு இருக்குது, பாசம் இருக்குது, தமிழோட அந்த அந்த இது இருக்குதுங்கும் போது நீங்கள் நிச்சயமாக வரணுங்கிறதுல இந்த நல்ல நேரத்தில் வேண்டிக்கிறேன், உங்களெல்லாம் நினைக்கிறேன். அப்பு சார் உண்மையிலே அவர் குழந்தை மாதிரி தான் இருக்கிறார் எனக்கு தெரிஞ்சு. ஓப்பனாக சொல்கிறார், இந்த படத்தில் நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு மிகப்பெரிய நடிகர் சார், நீங்கள்லாம் ஒரு மிக மிகப்பெரிய நடிகர். நிச்சயமாக வந்து நல்லா வருவீங்க, வரணும். அப்புறம் என்னோடய அன்பு சகோதரன் ஜீவா அவர்கள், இப்போ தான் கொம்பு படம் வந்து ஒரு 50 நாளாக கிராஸ் பண்ணிச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் படம் 50 நாள் கிராஸ் பண்ணிச்சு. அதுக்கு முழு உழைப்பு அவர் உழைப்பு. ஏன்னா தயாரிப்பாளர் புதுசு, இயக்குனர் புதுசு. அவருக்கு அமையும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதன், அவர் கை தட்டலாம் அவருக்கு. ஏன்னா உண்மையில் அவ்வளோ நல்ல மனுஷன் வந்து பழகிறதுக்கு பழகி பார்த்தா தான் தெரியும். அவர் வந்து ஒரு மிகப்பெரிய குழந்தை மாதிரி ஒருத்தர். அப்புறம் மகேந்திரன், தம்பி மகேந்திரன், எங்கே வேணால் சரி போய் நல்லது செய்கிற மகேந்திரன். அவரை நான் எப்போதுமே மறக்க முடியல. ஏன்னா ஒரு நிறைய ஹீரோகளுக்கு வந்து கஷ்டப்பட்டவங்களுக்கு சாப்பாடு போட்டு வீட்லேயே தங்க வச்சு அவருக்கு வாழ்வு கொடுத்த ஒரு மிகப்பெரிய வள்ளல் இந்த தம்பி. நல்லா இருக்கணும். மேடையில் இருக்கவங்க எல்லோரும் நல்லா இருக்கணும். குப்பை கதை டைரக்டரு, அப்புறம் மிக அற்புதமான அந்த படம் பார்க்கும்போது ரொம்ப அற்புதமான ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த நாயப்பையை மிகப்பெரிய வெற்றி அடைய மனமார்ந்த வாழ்த்துக்கிறேன். நிச்சயமாக வெற்றி கிடைக்கட்டும். அப்புறம் எங்கள் ஹீரோ நிகில் சார், ஹீரோ தானே, அவர் ட்ரெய்லர் பார்த்தோம் பிரமாதம், அவர் கை தட்டு தட்டுங்க சார். என்ன அற்புதமான ஒரு பண்ணியிருந்தீங்க. சின்ன கேரக்டரா, ஒரு ரெண்டு சீனா, எத்தனை சீனு? 20 சீன் சின்ன தான், 2 சீன் பண்ணால் போகிறல. ஹீரோவே எம்ஜிஆர் சாரே 20 சீன் தான் வந்திருப்பார். அவர் பண்ணிட்டு சொல்கிறாரு, நீங்கள் நல்லா வரணும்னு எல்லாருமே உங்கள் மேலே ஆசை சார், எல்லாருமே. நீ உங்களை வந்து வெறுக்கிறவங்க யாரும் மனிதனாகவே இருக்க முடியாது. அந்த மாதிரி நல்ல மனிதன் உங்களுக்கு. அப்புறம் அக்காவுக்கு வந்த வாழ்த்துக்கள். இல்லை எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுமா, உண்மையாகவே சத்தியமாக தெரியாது. ஆ, அது பரவாயில்லன்னு நீங்கள் இப்படி தமிழில் பேசினா கூட நல்லா இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. இல்லை நம்ம தமிழ் படம் தானே பண்ணுறோம், தமிழ் பேசுனா தப்பு இல்லையா? நீங்கள் தெரியாமல் இருந்தால் கூட எனக்கு ஈரணி வெள்ள விளையாண்டு இருந்தவனே அவங்க இங்கிலீஷ் பேசுவாங்களோ பக்கு பக்குன்னுச்சு. அப்புறம் ரோபா சங்கர் சொன்னார், பார்த்தீங்களா உங்களுக்கு நல்ல தமிழ் பேசுகிற ஆள் கிடச்சிட்டாங்க அப்படின்னாரு. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த படம் மிக மிகப்பெரிய வெற்றி அடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எப்பவும் சொல்கிற மாதிரி அம்மா அப்பா மதிங்க. உலகத்தில் கருவறைக்குள்ளே யாருமே போக முடியாது. அந்த தாய் தன்னோட மனைவியை சொன்னாங்களே நாய பேணி, அந்த தாய் வந்து தன்னோட வயிற்றுலேயே வந்து கருவறை வச்சுருக்காங்க. அந்த கருவறையில் வந்து தொப்புள் வந்து நேரத்தான் சொன்னாங்க ஒரு அம்மா, தொப்புள் வந்து காமமாக பார்க்குறதில்ல, அது வந்து 300 நாள் வந்து தன்னோட குழந்தைக்கு ரத்தம் கொடுக்குற தொப்புள். அந்த அந்த தாயை எல்லோரும் மதிங்க. அந்த தாயை தன் நெஞ்சில் தூக்கி வச்சு தன்னோட வாழ்க்கை போனாலும் தன் மகனும் மகள் மனைவியும் நல்லா இருக்குன்னு அந்த அப்பா அம்மாவை மதிங்க. அப்பா அம்மாவை மதிக்கிறவங்க மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அப்பா அம்மாவை மதிக்காத எவரும் எந்த இடத்துலையும் எங்கேயும் ஜெயிக்க முடியாது. அவங்கள வாழ்த்துங்க, அவங்கள வணங்குங்க. ஏன்னா பெரியவங்களை பார்த்தாலும் அப்போ வந்து எல்லோரும் அப்படி பொம்மும் பெரியவங்களை பார்த்தா. ஆனால் பெரியவங்களை பார்த்தா தண்ணி குடிக்கிற சாராயம், தண்ணினா சாரி சாராயம் குடிக்கிற ரேஞ்ச் ஆகி போச்சு. அதனால தான் கொரோனாலாம் வருது. கொரோனா நம்ம நாட்டை ஒன்றுமே பண்ண முடியாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சித்தர்கள் அருளிய இஞ்சி பூண்டு வெங்காயம் இது மாதிரி சுக்கு நிறைய கிராம்பு இது மாதிரி நிறைய சித்த வைத்தியங்கள் இருக்கனால நம்மளை இந்த கொரோனா மட்டும் இல்லை இன்னும் மறுபிறவி எடுத்த ஒரு கொரோனா வந்தாலும் நம்ம காலில் போட்டு நசிக்கிறோம், நமக்கு நோயே வராது. இங்கே போட்டிருக்க 10 பேர் மொத்தம் எண்ணி பார்த்தேன், 10 பேர் மாஸ்க் போட்டிருக்காங்க, மற்ற எல்லாம் மாஸ்க் போடல. ஏன்னா நல்லா வந்து இந்த பாருங்கள் அக்கா தான் சிரிக்கிறாங்க பாருங்கள். இப்போ இல்லை எனக்கு எல்லாம் அக்கா தான், அது ஏன்னா எங்கள் அக்கா தான் என்னை வளர்த்துச்சு. எங்கள் அம்மா இறந்துட்டாங்க, அக்கா தான் வளர்ச்சி. அதனால் என்னை நான் பார்க்குறவங்க அத்தனை பேரும் அக்கான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு எனக்கு இருந்து அவங்க தெய்வம் மாதிரி தெரிவாங்க எங்கள் அக்கா. அதே மாதிரி நீங்கள்லாம் எனக்கு தெய்வமாக தெரியுங்க, அதனால் அக்கான்னு சொல்லுவேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. எனக்கு 68 வயசு, உங்களுக்கு 69 இருக்கும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் வித்தியாசமே கிடையாது.
உங்கள் ஏன்னா ஏன் நான் என் வயசை சொல்லாதீங்கன்னு சொல்லுவாங்க என் நண்பர்கள்லாம் கூட தயா சார் நம்ம ரஞ்சித்துலாம் சொல்லுவாங்க வயசை சொல்லாதீங்க மாஸ்டர்மாங்க நான் வயசை சொல்லுவேன் ஏன் சொல்கிறேன்னா இந்த அடுத்த மாதம் தான் எனக்கு 69 வயசு ஏன் சொல்கிறேன்னா என்ன மாதிரி எல்லாருமே இருக்கணுங்கிறக்காக மென்று சாப்பிடணும் சாப்பாடு வந்து கோழி சாப்பிட்ற மாதிரி சாப்பிடக்கூடாது என் கூட என் நண்பர்கள் சாப்பிடும்போது அவங்க சாப்பிட்டு கை கழுவாம ரொம்ப நேரம் உட்காந்துருப்பாங்க காஞ்சிரம் போய் சாப்பிட்டு கழுகி கழுவிட்டு வாங்கன்னு அவங்க டீ குடிக்கிற வரைக்கும் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன் ஏன்னா 32 வாட்டி மென்னணும் ஒரு சாப்பாடு ஒரு கவலம் வள்ளி வச்சுனா 32 வாட்டி மென்னுவோம் அது மென்னலாம் பரவாயில்ல நீங்கள் ஒரு 16 வாட்டி அது ஒரு 10 வாட்டியாவது மென்று சாப்பிடுங்க பத்மாசனத்தில் உட்காந்து சாப்பிடுங்க பத்மாசனம் உட்காந்துனா சம்பளம் கொட்டு உட்காந்து சாப்பிடுங்க டேபிள் சேரில் உட்காந்திங்கன்னா நிச்சயமாக சுகர் வரும் நிச்சயமாக பிபி வரும் மென்று சாப்பிட்ற யாருக்குமே பிபி வராது சுகர் வராது ஏன் ஜுரமே வராது நான் இன்றைக்கு வரைக்கும் மாத்திரை போட்டதே இல்லை இந்த நிமிஷம் வரைக்கும் போட்டதில்லை நான் சாகிற வரைக்கும் போட மாட்டேன் ஏன்னா எனக்கு அந்த வைத்தியம் தெரியும் அதனால் எல்லோரும் நம்ம சித்தாவை பயன்படுத்திட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இவ்வளோ நேரம் பேசிட்டேன்னா வருத்தப்படாதீங்க அடுத்த வாட்டி நீங்கள் ஆங்கர் பண்ணும்போது நிச்சயமாக தமிழில் பேசணும் ஓகேவா இப்போ கூட ட்ரை பண்ணுங்கள் தமிழ்லேயே இப்போ ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா நாங்கள்லாம் சந்தோஷப்படுவோம் நிச்சயமாக சிரிக்க மாட்டோம் என் தாய்மொழியை தமிழை பேசும்போது நான் சிரிக்கவே மாட்டேன் என் தாய்மொழி தமிழ்ங்கிறது எவ்வளோ பெரிய உலகத்திலேயே மூத்த மொழிங்க பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த மொழி 84 லட்சம் உயிரினம் மொத்தம் உயிரினம் அந்த உயிரினம் அத்தனையும் பிறந்த உடனே சொல்கிற ஒரே மொழி தமிழ் மொழி அந்த தமிழ் மொழியை மறக்காதீங்க எப்பவும் தமிழ் வாழ்க தமிழ் வெல்க தமிழன் நன்றி வணக்கம்